இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். சூப்பர் மார்க்கெட் ஐக்கானை வந்து டபுள் கிளிக் பண்ணுறோம். யூசர் நேம் வந்து கேப் லெட்டர் ஏ, பாஸ்வேர்டு கேப் லெட்டர் ஏ கொடுத்துட்டு லாகின் கொடுத்தோம்னா உங்களுக்கு நார்மல் சாஃப்ட்வேரோடைய லாகின் பேஜுக்கு போயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸு, பர்ச்சேஸு, ஸ்டாக்கு, அக்கௌண்ட்ஸு, ஃபைல் ஏ, ஃபைல் பி, ரிப்போர்ட் ஏ, ரிப்போர்ட் பி, மாஸ்டர் அக்கௌண்ட்டு, எக்ஸிட்டு. எக்ஸிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் விட்டு வெளியே வர்றதுக்கு உண்டானது எக்ஸிட். அதில் போய் குவைட் கொடுத்தோம்னா சாஃப்ட்வேரை ஆட்டோ பேக்கப் எடுத்துக்கிட்டு நமக்கு வெளியே வந்துடுது. இப்போ உள்ளே எப்படி போகிறது, எப்படி வெளியே வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ லாகின் கொடுத்து உள்ளே போகிறோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போய் லாகின் ஆகிடுறோம். சரி, இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் ஏவில் போயிட்டு ப்ராடக்ட் செட்டப்பு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நியூவாக ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை ரேட் எடிட் பண்ணுறதுக்கு, ஒரு சில ஐட்டம் தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இதில் நியூவாக ஒரு பொருளை ஆட் பண்ணணும்னா இதில் ஆடில் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இதில் நியூவாக ஆட் பண்ணுறதுக்கு ஆடு, ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை மாடிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சுகர்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுகரை செலக்ட் பண்ணுறோம், இந்த இடத்துல டைப் பண்ணோம்னா சுகர் வந்துடுது. இதை எடிட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு ரேட் எடிட் பண்ணலாம், நேம் எடிட் பண்ணலாம், பார்கோடு எடிட் பண்ணலாம், எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாடிஃபை ஆப்ஷன் யூஸ் ஆகுது. மாடிஃபை போனோம்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் ஃபுல்லாக டீட்டெயில் ஃபுல்லாக காட்டுது. இதில் காஸ்ட் ப்ரைஸ் மாற்றுறது, ஹோல்சேல் ப்ரைஸ் மாற்றுறது, சேல்ஸ் ப்ரைஸ் மாற்றுறது, எம்ஆர்பி மாற்றுறது, இல்லை நேமே ஏதாவது தப்பாக அடிச்சிட்டோம் எடிட் பண்ணணுன்னா இதில் நம்ம போய் எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நியூவாக ஒரு பொருளை ஆட் பண்ணுறோம். அதுக்கு ஆடு ஒரு கோட் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். அந்த கோடில் ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த இடத்துல காமிச்சிரும். ஒன்றுன்னு கொடுக்குறேன், ஒன்றில் ஆல்ரெடி இருக்குது அதனால் அந்த ஐட்டத்தை அந்த இடத்துல ஷோ பண்ணிடுது. இல்லை இப்போ நான் 100001 கொடுக்குறேன். இப்போ நியூவாக ஒரு பொருள் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் 100 கிராம். இந்த மாதிரி ப்ராடக்ட் நேம் டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு செக்ஷன் கேட்டகரி பிராண்டு சப்ளையர்லாம் இருந்ததுன்னா நம்ம இதில் நம்ம கெட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் இப்போ வந்து 7 ரூபாய்க்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 12 ரூபாய்க்கு வருது. நம்மளுடைய மார்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 8%. அப்போ நம்ம 13 ரூபாய்க்கு விற்கணும். இல்லை ஹோல்சேல் ப்ரைஸும் இதில் நம்ம 2 ரேட் செட் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ரேட்டாகவும், ரீட்டெயில் கஸ்டமருக்கு ரீட்டெயில் ரேட்டும் செட் பண்ணி நம்ம பில் பண்ணலாம். இதில் ஹோல்சேல் வந்து 12.50. ஏன்னா 12 ரூபாய்க்கு வந்திருக்குது, 12.50 ஹோல்சேலு, 13 ரூபா ரீட்டெயிலு, எம்ஆர்பி வந்து ஒரு 18 ரூபா அந்த மாதிரி இருக்குது. யூனிட் வந்து இது நம்ம பீஸில் விற்போம். பீஸில் விற்கிறதுனால பீஸ்னு கொடுக்குறோம். இதே வந்து ஒரு சில ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரில் விற்போம். அப்போ அந்த பொருள் போடும்போது அங்கே லிட்டர்னு கொடுக்கணும். இதே வந்து சாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா சரமாக விற்போம். அப்போ இங்கே சரம் யூனிட்டில் வந்து நம்ம இந்த ப்ராடக்டினுடைய யூனிட்டை நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் இருந்ததுன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டு இதில் வந்து மினிமம் ஸ்டாக் லெவல், அதாவது ஒரு 100 பீஸை விட்டு குறையும் போது, நமக்கு ஒரு இன்டிமேஷன் பில் அடிச்சுட்டு இருக்கும்போது 100 பீஸை விட்டு குறையும் போது நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு செட் பண்ணிட்டோம்னா, பில் அடிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டாக் 100 விட்டு குறையும் போது நமக்கு இந்த இடத்துல அந்த பில் போடும்போது இன்டிமேஷன் கொடுக்கும், மினிமம் ஸ்டாக் லெவலை விட்டு குறையுது, திருப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணும். இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் நமக்கு ஷோ பண்ணும். இந்த ப்ராடக்ட்டுக்கு பாயிண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, அலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அலோ பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ அதனுடைய பார்கோடை இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிக்கிறோம். பார்கோடை இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தமிழில் நம்ம மஞ்சள் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துட்டு இங்கே ஆட் கொடுத்தோம்னா உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுது, ப்ராடக்ட் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்போ அது மஞ்சள்ங்கிற ப்ராடக்ட்டு ஆல்ரெடி 100 கிராமில் ஆட் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல டூப்ளிகேட் செக் பண்ணுது. டூப்ளிகேட் இருந்தாலும் இந்த இடத்துல அலோ பண்ணாது. சரி ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 250 கிராம் மாத்திரம். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி இருந்ததுனால அந்த பொருள் ஆட் ஆகலை. இப்போ நியூவாக ஒரு ப்ராடக்ட்டு ஆட் ஆகிடுச்சு, மஞ்சள் 250 கிராம். ஓகே, இப்போ அதை ஆட் ஆகிடுச்சான்னு போய் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடித்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். நேம் வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை கோட் நம்பர் வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம்.
இல்லை, பார்கோடை வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். பார்கோடை ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் எடுத்துகிட்டு வரும். ஓகே சரி ரைட்டு. எதுக்கு இந்த இதில் வந்து நாலு பார்கோடு? இப்போ மாடிஃபை பண்ணுறோம், சரி ரைட், ரேட் தப்பாக போட்டோம் இல்லை ரேட்டு விலை ஏறிடுச்சு, இப்போ ரேட்டு எடிட் பண்ணோம்னா இதில் போயிட்டு மாடிஃபை கொடுக்குறோம். இதில் போய் காஸ்ட் ப்ரைஸு, ஹோல்சேல் ப்ரைஸ் இதெல்லாமே ரேட்டு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த பார்கோடு எதுக்கு நாலு பார்கோடு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு இப்போ மஞ்சள் 250 கிராம் வந்து அதுக்கு உண்டான பார்கோடு. ஆனால் பார்கோட் மாறல, ஆனால் எம்ஆர்பி மாறி போச்சு. அப்படிங்கிறப்ப 18 ரூபாய் எம்ஆர்பிலையும் நம்மகிட்ட இருக்குது, அது 13 ரூபாய்க்கு விற்கிறோம். அதுக்கப்புறம் புது ஸ்டாக் வந்திருக்குது, பட் பார்கோடு மாறல, அதே பார்கோடு தான் இருக்குது, அது வந்து 20 ரூபாய் எம்ஆர்பி வந்துடுது, அப்போ அது 15 ரூபாய்க்கு விற்கிறோம். அதாவது சிங்கிள் பார்கோடு வித் மல்டிபிள் ரேட்டு, பார்கோடு ஒன்றே தான் பட் எம்ஆர்பி மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே சரி, கீழே இதுக்கு அடுத்தது அடுத்த பார்கோடு கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குட் டே பிஸ்கட் இருக்குது, 5 ரூபா எம்ஆர்பி தான், ஆனால் வந்து மூணு மூணு ஃப்ளேவர் இருக்குது, மூணுக்கும் மூணு பார்கோடு வரும். அப்போ அந்த மூணு ஃப்ளேவருக்கு உண்டான பார்கோடை ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிக்கிறோம். அதாவது சிங்கிள் ப்ராடக்ட் வித்து மல்டிபிள் பார்கோடு, அதாவது ஃப்ளேவர் மாறுறதுனால பார்கோடு மாறுது. அப்போ வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிறோம், மாற்றிட்டு இங்கே மாடிஃபை கொடுத்தோம்னா ரேட்டெல்லாம் இந்த மாடிஃபை ஆகிடுது. ஓகே இது வந்து நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F3 அடிச்சிங்கனாலும் டைரெக்டாக உங்களுக்கு ப்ராடக்ட் செட்டப்புக்கு போகும். ஃபைல்லேயே போயிட்டு ப்ராடக்ட் செட்டப்லேயும் வரலாம், இல்லைனா ஃபங்க்ஷன் கீ F3, இப்போ F3 ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது வந்து சர்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கிறோம், கோட் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கிறோம், பார்கோடை வச்சு சர்ச் பண்ணிக்கிறோம். இது ப்ராடக்ட் செட்டப்பு. ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் செட்டப்பு. கஸ்டமர் செட்டப்னா இதுக்குனா நம்மகிட்ட ரெகுலராக வந்து வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, ரெகுலர் கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணி வைக்கிறது, டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி வைக்கிறது தான் கஸ்டமர் செட்டப். இதில் நியூவாக ஆட் பண்ணுறது தான் ப்ராடக்ட் மாதிரியே தான், நியூவாக ஆட் பண்ணுறதுக்கு ஆடு, மாடிஃபை, டெலிட்டு, க்ளோஸு. இது நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோபி, கோபின்னு அடிச்சுன்னா நேம் வச்சு சர்ச் பண்ணலாம், இல்லை மொபைல் நம்பர் வச்சும் சர்ச் பண்ணலாம். இதில் இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் கீ பார்த்தீங்கன்னா F8, கஸ்டமர் செட்டப்புக்கு F8. இதில் நியூவாக ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஈஸி சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கம்பெனி நேம், கம்பெனி நேம் மீன்ஸ் கஸ்டமர் நேம், இதில் ஈஸி சாஃப்ட்வேர்னு அடிக்கிறோம். அடுத்தது அட்ரஸ்ஸு, கொடுத்துட்டு ஏரியா, கொடுத்துட்டு மொபைல் நம்பர், அவ்வளோதான். இதில் வந்து நேமும் ஏரியாவும் மொபைல் நம்பரும் கம்பல்சரி, மற்ற ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல், இருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுறலாம். கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறோம். இப்போ நியூ அக்கௌண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது, இப்போ ஒரு கஸ்டமர் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ அதை சர்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணும்போது அந்த எடுத்துகிட்டு வரும் ரெக்கார்டை, இல்லை மொபைல் நம்பர் சர்ச் பண்ணாலும் எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் நம்ம இதில் எடுத்து அட்ரஸ் ஏதோ சேஞ்ச் பண்ணோம், தப்பாக அடிச்சிட்டோம், எடிட் பண்ணுறதுக்கு மாடிஃபைல போய்ட்டு, சாரி ஆ இதில் போய்ட்டு மாடிஃபைல போய்ட்டு மாடிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே அக்கௌண்ட் மாடிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே இதே மாதிரி தான் நம்மளோட ரெகுலர் சப்ளையர்ஸையும் சப்ளையர் செட்டப்பில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆப்ரேட்டர். இப்போ நம்ம ஏபிசி இந்த மாதிரி கொடுத்து உள்ள லாகின் ஆகிறோம் இல்லையா, ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஒவ்வொரு ஆப்ரேட்டர் கொடுத்துருப்போம், அது க்ரியேட் பண்ணுறது ஆப்ரேட்டரு. செக்ஷன்னு பிராண்டு இதெல்லாமே இதில் போயிட்டு இப்போ மளிகை, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் ஒன்று கொடுத்துட்டு இப்போ சோப்பு, அதுக்கு என்ன டைப் ஆஃப் டாக்ஸு கொடுத்துட்டு இங்கே ஆட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடக்ட் செட்டப்பில் நம்ம பண்ண வேண்டியது மேக்ஸிமம் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி,
இப்ப ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் இப்ப பர்சேஸ் பண்றோம் இப்ப GRN நம்பர்ங்கிறது கூட்ஸ் ரிசிப்ட் நோட் அப்படிங்கற நம்பர் எப்படி சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர்ல 1 2 3 ங்கிற மாதிரி வருது இல்லையா அது ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒன் ஒரு இன்வாய்ஸ் போட்டு அடுத்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதே ஜெனரேட் ஆயிடும் இது டேட் அடுத்து ஒரு சப்ளையர் கெட் பண்றேன் இந்த சப்ளையர் எங்க இருந்து வருதுனா ஃபைல் ஏவல போய்ட்டு சப்ளையர் செட்டப்ல கிரியேட் பண்ணி இருக்கோம் அதல இருந்து எடுத்துட்டு வரோம் இப்போ அம்மா மில்க் ஏஜென்சிஸ் அப்படினு ஒரு சப்ளையர் இருந்து அவங்க ஒரு பில் நம்பர் பர்சேஸ் பில்ல ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிக்கிறோம் லொகேஷன் லொகேஷன்னா என்னன்னா இப்போ நம்ம ரெண்டு மூணு இடத்துல ஸ்டாக் மெயின்டெய்ன் பண்ணலாம் அதாவது ஷாப்லயும் மெயின்டெய்ன் பண்ணலாம் குடோன் 1 2 3 இந்த மாதிரி இடத்துல மெயின்டெய்ன் பண்ணலாம் இந்த பர்சேஸ் பண்ற ஸ்டாக் வந்து குடோனுக்கு போகுதா லொகேஷன் வைஸ் ஸ்டாக் பார்க்கலாம் நாம இப்போ குடோன்ல ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிட்டனா குடோன்ல இருந்து கடைக்கு வரும்போது நம்ம ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இப்போ 4-5 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 4-5 ஏரியாவில் வச்சிருக்கோம்னா பர்ச்சேஸ் ஒரே இடத்துல இருக்கும் அங்கேருந்து ஸ்டாக்கை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அதுக்காக அந்த லொக்கேஷன் இல்லை நான் டைரெக்டாக சிங்கிள் யூஸர் தான் ஒரே இடத்துல தான் கடை வச்சுருக்கேன் சிங்கிள் யூஸர் தான் யூஸ் பண்ணுறோங்கிறப்ப ஷாப்பில் கொடுத்துட்டு லொக்கேஷன் ஷாப்புன்னு இங்கே கொடுத்துக்குறோம் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணவுடனே அந்த ப்ராடக்ட் நேம் எடுத்துகிட்டு வந்துடுது இப்போ ஒரு 100 குவான்டிட்டி வருது ரேட் வந்து பர்ச்சேஸ் ரேட்டு இது பேசிக் ரேட்டு டேக்ஸ் இல்லாத ரேட்டு இப்போ மஞ்சளுக்கு 5% டேக்ஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த லைனு அடுத்தடுத்த ஐட்டம் போட்டுகிட்டே வரோம் வரிசையாக போட்டுட்டு வந்துட்டு இங்கே ஓகே கொடுத்தோம்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது இப்போ என்ன ஆகும்னா இந்த 100 குவான்டிட்டி போட்டோம் இல்லைங்களா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்ல போய் அப்டேட் ஆகிடும் நம்மளுடைய ஸ்டாக்குக்கு போய் அப்டேட் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பர்ச்சேஸ் என்ட்ரி அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டன் இருந்தால் போட்டுக்கலாம் டோட்டலாக இந்த மாதம் பர்ச்சேஸ் 1-ஆம் தேதி டு 30-ஆம் தேதி வரைக்கும் கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணோம் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணோம் ஒரு பர்டிகுலர் சப்ளையர் வைஸ் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் டேட் வைஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அது டீட்டெயிலாக பார்க்கணுன்னாலும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இல்லை மொத்தமாக சப்ளையர் வைஸ் டீ சம்மரி பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் கொடுத்துட்டு இதில் பிரிண்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வியூ வரும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டியூ லிஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்ச்சேஸ் போடுறேன் அது கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டுறேன் அப்போ நம்ம யாராருக்கெல்லாம் பணம் தர வேண்டியது இருக்குது எந்தெந்த சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட்டு தர வேண்டியது இருக்குது அதை பார்க்குறது தான் பேமெண்ட் டியூ லிஸ்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டுட்டு நம்ம யாராருக்கெல்லாம் எந்தெந்த சப்ளையருக்கு ஏஜென்சிக்கு நம்ம பேமெண்ட்டு தர வேண்டியது இருக்குதோ அதை பார்க்குறது தான் பேமெண்ட் டியூ லிஸ்ட்டு இது பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இது ஒரு கிராஃப் மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கிறோம் ஏப்ரலில் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் மேவில் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் ஒரு கிராப் சார்ட் மாதிரி உங்களுக்கு வரும் அதில் டபுள் கிளிக் பண்ணோம்னா அதில் டேட் வைஸ் வரும் அந்த டேட்டில் கிளிக் பண்ணால் அன்றைக்கி டேட்டில் எவ்வளோ எத்தனை பில் பர்ச்சேஸ் ஆகிருக்குதுங்கிற டீட்டெயில்ஸு அந்த இடத்துல ஷோ பண்ணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷன் வைஸ் ரிப்போர்ட்டு இப்போ சோப்பு ஆயிலு இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம் இது பார்கோட் பிரிண்ட் பார்கோட் பிரிண்ட்னா என்ன இருக்குன்னா இப்போ நாம்ளாக சுகரெல்லாம் பார்த்திங்கன்னா நாம்ளாக பேக்கெட் பண்ணுறோம் இல்லைங்களா பேக்கெட் பண்ணுறதுக்கு எல்லாமே நாம்ளாக தான் சுகருக்குலாம் எடுத்து ஒட்ட போகிறோம் அப்போ சுகர்னு அடிச்சுட்டு ப்ராடக்ட் செட்டப்பில் இதுக்கு உண்டான ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறோம் வந்துட்டு இப்போ சுகர் அடிக்கிறோம் கொடுத்துட்டு இப்போ ஒரு 1 கேஜிக்கு 10 பேக்கெட் பண்ணியிருக்கிறோன்னா 10 ஸ்டிக்கர் வேணும் இல்லையா இங்கே 10 நம்பர் ஆஃப் ஸ்டிக்கர்ஸில் 10 கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு 10 ஸ்டிக்கர் ஷோ ஆகிடுது இதை நம்ம பிரிண்டில் போயிட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்து ஒட்டிடுறோம் அந்த ப்ராடக்ட் மேலே இது வந்து ஓனாக பேக்கெட் பண்ணுறதுக்கு மட்டும் பேக்கிங் பண்ணி ஓட்டுறதுக்கு மட்டும் இப்போ கம்பெனி பார்கோடு வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த பார்கோடையும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க அடுத்தது வந்து இப்போ தான் நம்ம சேல்ஸுக்கு போகிறோம் இதுதான் நம்ம பில்லிங் ஸ்க்ரீனு இதில் பார்த்தீங்கன்னா பில் நம்பருங்கிறது கவுண்டர் ஏ கவுண்டர் பி கவுண்டர் மல்டி யூஸராக இருந்ததுன்னு வச்சுக்கலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு 10 சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறப்ப ஏ கவுண்டர் பி கவுண்டர் சி கவுண்டர் இந்த மாதிரி அப்போ ஏ கவுண்டரில் 2669 இன்வாய்ஸ் நம்பர் ஓடிட்டுருக்குது இப்போ டேட்டு டைமு இந்த 534ங்கிறது என்னென்னா இதுக்கு முன்னாடி போட்ட லாஸ்ட் போட்ட இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட இன்வாய்ஸ் மாதிரி வேல்யூ இது என்ன பர்பஸ்க்குன்னு சொல்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் பில்லு கிரெடிட் பில்லு கேஷு கிரெடிட்டு கார்டு செக்கு கூப்பன் எல்லாமே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதேமாதிரி தமிழ் பிரிண்டிங் இங்கிலீஷ் பிரிண்டிங் மெயினாக அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையே
இது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீஃபால்ட்டாக வந்து இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F5. F5 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு F5 கீ ப்ரெஸ் பண்ணும்போது இன்வாய்ஸ் என்ட்ரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார் கோடை நான் ஸ்கேன் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரே பார் கோடுக்கு மல்டிபிள் ரேட் இருக்குது, 18 ரூபாயும் இருக்குது, 20 ரூபாய் எம்ஆர்பியும் இருக்குது அந்த ப்ராடக்ட்டில். அதனால் ஸ்கேன் பண்ண உடனே இந்த இடத்துல காமிச்சிரும் ரெண்டு எம்ஆர்பியில் இருக்குது, எந்த எம்ஆர்பி இது நான் இன்வாய்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் பார் கோடு ஒன்றே தான், பட் எம்ஆர்பி மட்டும் ரெண்டு இருக்குது. அதனால் இப்போ 20 ரூபாய் எம்ஆர்பி செலக்ட் பண்ணனா 20 ரூபா எம்ஆர்பி டீட்டெயில் வந்துடும். இந்த மாதிரி நான் ஸ்கேன் பண்ணிகிட்டே வரேன், அடுத்தடுத்த ஐட்டத்தில் ஸ்கேன் பண்ணிகிட்டே வரேன். ஓகே சரிப்பா, ஒரு சில இதுக்கு வந்து பார் கோடு ரீட் ஆகலை, பார் கோடு ரீட் ஆகலை, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இந்த ஒரு என்ட்ரு அடித்தோம்னா பார் கோடு காலத்துலேருந்து கோடு காலத்துக்கு வந்துடும். இப்போ கோல்டு வின்னர். ஓகே, இப்போ பார் கோடு இல்லாத பொருளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார் கோடு இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரு அடிச்சிட்றேன். பார் கோடு அடிச்சுட்டே வரோம். இந்த இடத்துல சப்போஸ் ஒரு ஐட்டத்துக்கு பார் கோடு இல்லை அப்படிங்கிறப்ப பார் கோடு காலத்துலேருந்து ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா கோடு காலத்துக்கு ரெண்டாவது காலத்துக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உஜாலா அப்படின்னு நடிக்கிறேன். அப்போ யூஜேஏன்னு நடிக்கும்போது அதுக்கு உண்டான கண்டென்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும், ஃபில்டர் ஆகி வந்துடுது. கொடுத்துட்டு இப்போ 8 ரூபாயில் 2. இந்த இடத்துல மேனுவலாக குவான்டிட்டியும் ரேட்டு எம்ஆர்பி எல்லாமே மேனுவலாக நம்மளே எடிட் பண்ணிக்கலாம் எல்லா காலம்லையும். சரி ரைட்டு, இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கிறேன் மஞ்சள் 250 கிராம்னு, அதே ப்ராடக்ட் இன்னொரு டைம் வருது ரெண்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொரு டைம் ஸ்கேன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் காமிச்சிரும், குவான்டிட்டியில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெண்டுன்னு சேம் ப்ராடக்ட் வந்ததுன்னா சேம் பார் கோடு சேம் எம்ஆர்பி வந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட் அப்டேட் ஆகிடும், மேலே இருக்கிற பொருள்லேயே போய் ஆட் ஆகிரும். ஓகேங்களா? மேனுவலாகவும் நம்ம இந்த இடத்துல குவான்டிட்டியை எடிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். சரி ரைட்டு, இப்போ ஒன்லி பார் கோடு ஸ்கேன் பண்ணிகிட்டே வரோம். சரிப்பா, நம்மகிட்ட ஒரு ஐட்டமே நம்ம ப்ராடக்ட் செட்டப்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கல, ஆனால் பில் போடணும் அப்படிங்கிறப்ப இந்த கோடு காலத்தில் 4 0 அடிச்சுட்டு ரேட் நாம்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரன் டைம்லேயே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ 20 ஐட்டம் போட்டிருக்கிறோம், பட் அதில் 2 ஐட்டம் இல்லை, அப்போ 4 0 போட்டு அந்த பொருளை நாம் இங்கே பண்ணிக்கலாம் ரன் டைமில். இது வந்து ப்ராடக்ட் செட்டப்பில் ஸ்டோர் ஆகாது, ரன் டைமில் பேர் அடித்து நம்ம பில் போட்டுக்கிறோம். சரி ரைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா டுடே சேவிங்ஸ். டுடே சேவிங்ஸ்ன்னா என்னென்னா இந்த எம்ஆர்பி 20 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கிறோம், அப்போ இதில் 5 ரூபா சேவிங் இருக்குது பேர் பீஸுக்கு, அப்போ 2 பீஸுக்கு 10 ரூபா இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ வந்து எம்ஆர்பியோட மைனஸ் பண்ணி கொடுத்துருக்குறோமோ அந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா டுடே சேவிங்ஸு. இது கஸ்டமருக்கு சேவிங்ஸ், எம்ஆர்பியோட இவ்வளோ குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கஸ்டமருடைய சேவிங்ஸு. இது பார்த்திங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி. டோட்டல் குவான்டிட்டினா என்னென்னா நம்மக்கிட்ட டோட்டலாக இப்போ எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்கோமோ அந்த ஐட்டம்னுடைய குவான்டிட்டி 21. டோட்டல் நம்பர் சீரியல் நம்பர் வந்து இந்த காலம்லேயே இங்கே வந்துடுது. இது பில் வேல்யூ 436 ரூபா 50 பைசா. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பில், தமிழ் பில், ரீட்டைல், ஹோல்சேல். இப்போ நம்ம ரீட்டைலில் இந்த பில் அடிச்சிருக்கிறோம். சப்போஸ் ஹோல்சேல் வேணாலும் ஹோல்சேல் பில்லு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டால் ஹோல்சேல் ரேட் எடுத்துகிட்டு வரோம். ஹோல்சேல் ரேட் எப்படி எடுத்துகிட்டு வரோம்னா ப்ராடக்ட் செட்டப்பில் ஹோல்சேல் ரேட்னு ஒன்று செட் பண்ணியிருப்போம். இந்த ரேட்டை அங்கே ஹோல்சேல் செலக்ட் பண்ணும்போது இந்த ரேட்டை ஹோல்சேல் ரேட்டை எடுத்துகிட்டு வரோம். அடுத்தது பார்த்தோம்னா சரி ரைட்டு, இந்த 12 ரூபா 12 பைசா இது என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பில்லுக்கு உண்டான ப்ராஃபிட்டு. நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்டு இருக்கும்போதே ப்ராஃபிட் என்ன அந்த பில்லுக்கு அப்படிங்கிறது தெரியும். பில் போட ப்ராஃபிட் எப்படி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இது எதுக்காக இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கிறோன்னா இது ஒரு லாங் பில்லு, பெரிய பில்லு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்குகிற பில்லு, ஒரு 2 லட்சம் ரூபா அந்த மாதிரி வருது. சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணுன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும், ஒரு 500 ரூபா 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணுன்னா அந்த பில்லுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். அதுக்காக இந்த ஆப்ஷனு. சரி ரைட்டு, இந்த மாதிரி போட்டுகிட்டே வரோம். இப்போ 667 ரூபா அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஐட்டம் வேண்டான்றாரு, எனக்கு இந்த ஐட்டம் வேண்டாம் அப்படிங்கிறப்ப எந்த ஐட்டம் வேண்டாமோ
அப்படியே அப் இயரோ டவுன் இயரோ அழுத்தினோம்னா மேலே எங்கேயும் போகலாம். இந்த ஐட்டம் வேண்டாம்னா அந்த ஐட்டத்தை மேலே வச்சு டெலிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் வந்துடும். இதுவும் வேண்டாம்னா இதுவும் டெலிட் பண்ணோம்னா டெலிட் ஆகிடும். சப்போஸ் இது தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன், வேறு பொருளுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை டெலிட் பண்ணிட்டேன், திருப்பி இது வேணும் அப்படின்னா அப்படியே எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே சரி ரைட்டு. இப்போ ஒரு ரைஸ் அடிக்கிறேன், அரிசி அடிக்கிறேன். ஓகே இது வந்து ஒரு 10 சிப்பம், 25 கேஜியில் ஒரு 10 சிப்பம் வாங்குறாங்க. சப்போஸ் அந்த ரைஸுக்கு மட்டும் நான் அதிகமாக வாங்குறதுனால ரேட்டை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கும்போது இந்த ரைஸ் வந்து என்ன ரேட்டுக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து ரேட்டை குறைக்க முடியும். அப்போ இந்த குவான்டிட்டிலே வச்சு ஸ்டார் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க அது பேர். ஒரு பொருளினுடைய வந்த விலையை பார்த்துக்கலாம் டக்குன்னு. இப்போ பில் போட்டுகிட்டே இருப்போம் வேகமாக, சப்போஸ் இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் தெரியல, அப்போ அந்த இடத்துல வச்சு ஸ்டார் அடித்தோம்னா அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தா ப்ராடக்ட் செட்டப்பில் நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா இங்கே வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம இதில் பார்த்துக்கலாம், ஸ்டார் அடித்தோம்னா அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் இப்போ 12 ரூபாய்க்கு வந்துருக்குது, 13 ரூபாய்க்கு விற்கிறோம், ஹோல்சேல் 12.50, எம்ஆர்பி 18 ரூபா, இந்த மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். ஓகே இதில் காஸ்ட் இண்டிகேட்டர் இருக்குது. சரி ரைட், இப்படியே பில் போட்டுகிட்டே வரம்பா, பார் கோடு ஸ்கேன் பண்ணிக்க, ஸ்கேன் பண்ணி பில் போட்டுகிட்டே வரேன். ஓகே பார் கோடு இருக்கிறதுக்கு பார் கோடு போட்டுக்கிறோம், இல்லைனா 4 0 போட்டுக்கிறோம். லக்ஸு 100 கிராம் இந்த மாதிரி போடுறேன், ஒரு 32 ரூபா, ஒரு 10 பீஸ் இந்த மாதிரி போடுறேன். ஓகே சரி ரைட்டு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அதை இந்த வாரம் கொண்டாந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு வேறு பொருள் அதில் பழசை வந்து மைனஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பொருள் போட்டு இப்போ இந்த நாட்டு சுகர் இது வந்து நாட்டு சக்கரை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, அதை இந்த வாரம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அப்போ வந்து மைனஸ் போட்டு 2 கிலோன்னு போட்டோம்னா அது சேல்ஸ் ரிட்டர்னாக எடுத்துக்கும், பில் போடும்போதே ரிட்டர்னையும் போட்டுக்கலாம், அந்த காலம் மட்டும் ரெட் கலரில் வரும். இது வந்து இந்த ஸ்டாக் வந்து போய் நாட்டு சர்க்கரையில் வந்து ஸ்டாக்கில் போய் ஆட் ஆகிக்கும், ஏன்னா இது ரிட்டனு, சேல்ஸ் ரிட்டனாகவும் சேல்ஸ் பில்லுலேயே சேல்ஸ் ரிட்டனும் இதில் போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. சரி ரைட்டு, அடுத்தது இந்த மாதிரி என்ட்ரி போட்டுகிட்டே வரும்பா. ஓகே இதுக்கு ப்ராஃபிட் வந்து இந்த அமௌண்ட்டுன்னு வருது, சேவிங்ஸ் எவ்வளோ. சரி ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க நம்மகிட்ட, அந்த கஸ்டமரை போய் கிரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கஸ்டமர் செட்டப், அதான் கஸ்டமர் செட்டப் தான் ஆல்ரெடி F8ல போய் பார்த்தோம். இப்போ அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சாலோ ஐடி தெரிஞ்சாலோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த மொபைல் அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர் அடிக்கிறேன், 3 4 8 அடிக்கும்போது அந்த கஸ்டமருடைய டேட்டா பேஸ் ஃபுல்லாக இங்கே எடுத்துகிட்டு வந்துடுது. அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ், 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பாயிண்ட்டு, ஓப்பனிங் பாயிண்ட் எதுவும் இல்லை, டோட்டல் பாயிண்ட்டு 158 ரூபா, 5353 ரூபாய்க்கு வாங்கும்போது இவ்வளோ பாயிண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் மெயின்டைன் ஆகுது. இது கேஷ் பில், கிரெடிட் பில், கிரெடிட் கார்டு இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குது. சரி ரைட்டு, இப்போ வந்து நான் இன்வாய்ஸ் எடுக்கணும். இப்போ இன்வாய்ஸ் எடுக்கிறதுக்கு டெலிட் சாரி எண்டு கீ எழுத்தணும்னா உங்களுக்கு இங்கே பார்கோடில் இருக்கிற கண்ட்ரோல் வந்து எண்டு அடிக்கும்போது என்ன ஆகும்னா கேஷ் கலெக்டடுக்கு போயிடும். கேஷ் கலெக்டடில் வந்து இப்போ ஒரு 16000 ரூபா பில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15838 ரூபா, இப்போ அந்த கஸ்டமர் 16000 ரூபா பேமெண்ட் தராரு, கேஷாக தராரு, ஏன்னா அது கேஷ் பில்லு, கேஷாக தரும்போது கேஷ் போட்டுக்கிறோம், போட்டுக்கிட்டு இங்கே என்ட்ரு அடிக்கும்போது நம்ம ரீஃபண்ட் எவ்வளோ தரணுங்கிறது இதே இடத்துல பார்த்துக்குறோம். பார்த்துட்டு இன்னொரு என்ட்ரு அடித்தோம்னா பில் கன்ஃபார்ம் ஆகி பிரிண்ட் ஆகிடும், எஸ் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆகிடும், நோ கொடுத்தா வியூ வரும். இப்போ நோ கொடுக்குறேன், உங்களுக்கு வியூ வந்துடுது, இதில் இன்வாய்ஸ் வியூ வந்துடுது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பில் அமௌண்ட்டு, இப்போ நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறதுனால இங்கிலீஷில் வருது, இதே நம்ம தமிழ் ஆப்ஷன் அங்கே செலக்ட் பண்ணியிருந்தோம்னா தமிழ் ஆப்ஷன் தமிழில் வந்திருக்கும் ப்ரிண்ட்டு, இந்த மாதிரி நம்ம பில் அடிக்கிறோம். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பில் போட்டு முடித்தோடனே அடுத்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக பில் நம்பரை இன்க்ரீஸ் ஆகிடுச்சி. சரி இது லாஸ்ட் பில் வேல்யூ, இது எதுக்காக இப்போ கொடுத்துருக்குறோன்னா இப்போ ஒரு ரஷ்ஷான டைம் கூட்டம் இருக்குது, டக்கு டக்குன்னு பில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த பில் எடுத்துடுறோம், எடுத்துட்டு கொடுத்துட்றோம், அடுத்த பில் போட்டுகிட்டே இருக்கிறோம், ஃபாஸ்ட்டாக கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அடுத்த பில் போட்டுட்ருக்காங்க, அந்த பில்லை கொடுத்துட்றோம், அவர் கேஷ் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த பில் போட்டுட்ருக்கோம் போட்டுட்ருக்கோம். சப்போஸ் அவர் கேஷ் கொடுக்கும்போது நமக்கு ப்ரீவியஸ் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா நம்ம மைண்டுக்கு,
இல்லைனா பில்லை வாங்கி பார்த்தா தான் தெரியும். அப்போ அடுத்த பில் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் முன்னாடி பில் அமௌண்ட் இந்த இடத்துல ஷோ பண்ணுது கேஷ் வாங்குறதுக்காக. அப்போ நம்ம லா இதுக்கு முன்னாடி பில் அமௌண்ட் இதை இதை பார்த்தே நம்ம கேஷ் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அதுக்குண்டான ஆப்ஷன் இது, ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செட்டப்பு. ப்ராடக்ட் செட்டப் எதுக்குன்னா நம்ம F3 போயிட்டு இங்கே ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணுறோம், அப்படி இல்லைனா ஃபைலியோவில் போயிட்டு இங்கே ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ப்ராடக்ட் செட்டப் இங்கேருந்தும் போய்க்கலாம், இது ஷார்ட்கட் கீ. அதேமாரி ரெகுலர் கஸ்டமர்ஸை கஸ்டமர் செட்டப் இங்கேருந்தும் நம்ம போய்க்கலாம். ரிசிப்ட்டு இது நான் இப்போ எதுக்குன்னு சொல்கிறேன். அடுத்தது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு கஸ்டமருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கணுன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது பாயிண்ட் ரிஜிஸ்டர், ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் எவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் இது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ சரி பில் போட்டோம், டோட்டலாக சேல்ஸ் வியூ இது எதுக்குன்னா இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எத்தனை பில் போட்டுருக்குறோம் அப்படிங்கிற வியூ பார்க்குறதுக்கு. இப்போ இன்றைக்கி டேட்டில் 21 to 21 அடிச்சுன்னா இன்றைக்கி போட்ட பில் மட்டும் வந்துடும் அந்த ஆப்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் என்ட்ரி போட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பில் போட்டுட்ருக்குறேன், ஒரு லாங் பில்லு. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறேன். இதில் வந்து இன்னும் 100 ஐட்டம் போடணும். அதுக்குள்ளே ரெண்டே ரெண்டு பொருளை வச்சுட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணுவார். அப்போ இந்த பில் போடுறதுக்கு எனக்கு பண்ணோம் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும், பட் வந்து ரெண்டு பொருளை வச்சுட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த பில் போடுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ண மாட்டார். அதுக்காக நம்ம எவ்வளோ என்ட்ரி போட்டிருக்கிறோமோ அந்த என்ட்ரி அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடலாம் டெம்பரவரியாக. இங்கே பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு, இப்போ ஏதோ ஒரு பேரோ ஏதோ ஒன்று ரெஃபரன்ஸ் நம்பர், ஏன்னா திருப்பி நம்ம எடுக்கிறதுக்கு அந்த நேம் தெரியணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி போடுறோம். இப்போ அந்த ரெண்டு ஐட்டம் போடுறோம் இல்லைங்களா, ஒருத்தர் வெயிட் பண்ணார்ல ஒரு 4 ஐட்டம், அவருக்கு இப்போ பில் அடிச்சிடறோம் அடுத்த பில்லு. இப்போ அவர் பில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு F6 அடித்தோம்னா எவ்வளோ வேணாலும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோம், அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே என்ட்ரு அடித்தோம்னா அது எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிக்கும்போது அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி போட்டுகிட்டே வரோம். திருப்பி இடையில இன்னொரு சின்ன பில்லு போட வேண்டியது வருது. திருப்பி அப்படியே ஆல்டி எஸ் சஸ்பெண்டு, பார்த்தீங்கன்னா இந்த எஸ் கீழே கூட இருக்குல்ல, அப்போ ஆல்டி எஸ் கொடுத்து திருப்பி சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். திருப்பியும் ஒரு பில் போடுறோம், அந்த பில்லும் போட்டு முடிச்சிடறோம். திருப்பி F6 அடித்து போட்டது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். சஸ்பெண்ட் ஆப்ஷன் என்னென்னா லாங் பில் போடும்போது ஒரு சின்ன பில்லு வந்தால் அதை அப்படியே டெம்பரவரியாக எடுத்து வச்சுட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த பில் போடலாம். திருப்பியும் F6 அடித்து லோட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரி ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில் போட்டுகிட்டே இருக்கிறோம். சப்போஸ் சின்ன ஒரு டவுட், கால்குலேஷன் டவுட் வருது, ஏதோ ஒரு டவுட் வருது, கால்குலேட்டர் இந்த இடத்துல தேவைப்படுது நமக்கு. அப்படியே F4 அடிச்சிங்கன்னா கால்குலேட்டர் வந்துடும். ஃபங்க்ஷன் கீழே F4 அடித்தோம்னா கால்குலேட்டர் வந்துடும். கண்ட்ரோல் வந்து கால்குலேட்டருக்கு வந்துடும். இப்போ 100 × 20 × 10 டிவைடட் பை 5 இந்த மாதிரி ஏதோ சம்போஸ் ஏதாவது கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த கால்குலேட்டர் போகணுன்னு அப்படியே எஸ்கேப் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கே கண்ட்ரோல் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிடும், ஓகேங்களா? கால்குலேட்டருக்கு வந்து F4 அடிச்சிங்கன்னா கால்குலேட்டர் வரும். சப்போஸ் ஏதாவது கால்குலேட் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணிங்கன்னா மறைஞ்சி போயிடும். லாஸ்ட்டாக எங்கே கண்ட்ரோல் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் போயிடும். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். சரி ரைட்டு ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே இது வந்து ப்ராடக்ட் செட்டப்பு, இது கஸ்டமர் செட்டப்பு. ரிசிப்ட்னா என்ன? ரிசிப்ட் என்ட்ரி. ரிசிப்ட் என்ட்ரினால் நமக்கு வர வேண்டிய பணத்தை வர வைக்கிறதுக்கு கஸ்டமர்கிட்டருந்து வர வேண்டிய பணம், பார்ட் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ பேமெண்ட் கொடுக்கலாம். அப்போ கொடுக்க வர வேண்டிய பணமெல்லாம் ரிசிப்ட்டு, நம்ம கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் பேமெண்ட் என்ட்ரியில் போடுவோம். இப்போ ஒரு இன்வாய்ஸ் போடுறேன்.
ஒரு கஸ்டமருக்கு போடுறேன். இப்போ அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர் அடிக்கிறேன். இல்லை எனக்கு கஸ்டமருடைய மொபைல் நம்பர் தெரியாது, பேர் தான் தெரியுங்கிறாங்க. அப்போ ஓகே 186 ரூபா. இப்போ இது கிரெடிட் பில்லு, ஒரு கஸ்டமர் வந்து கிரெடிட்டுக்கு வாங்குறாரு. அப்போ வந்து அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சு அடிச்சுக்கலாம், இல்லை அந்த கஸ்டமருடைய கோட் நம்பர் தெரிஞ்சு அடிச்சுக்கலாம், அப்படி இல்லை டைரெக்டாக F10 அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த எல்லா கஸ்டமரும் வரும். இப்போ ஈஸி சாஃப்ட்வேர் இ அடிக்கிறோம், என்ட்ரு அடித்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடுது. இப்போ இது ஓல்டு பாயிண்ட்டு நியூ பாயிண்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா இது கிரெடிட் இன்வாய்ஸ். அப்போ 186 ரூபா வந்து கடனாக வாங்கிட்டு போகிறாரு. இப்போ இந்த இன்வாய்ஸ், ஏன்னா கேஷ் கலெக்டட் இருக்காது, ஏன்னா கேஷ் பணம் கொடுத்து வாங்கலை, இன்வாய்ஸே கிரெடிட் இன்வாய்ஸ். அப்போ கேஷ் கலெக்டட் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டுனா உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆகிடுது. இப்போ 186 ரூபா அந்த கஸ்டமர் நம் ஆ சரி ரைட். அடுத்து நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடலாம். பாயிண்ட் எப்படி, இப்போ பாயிண்ட் ரிஜிஸ்டர், இப்போ ஒரு கஸ்டமர் பாயிண்ட் எவ்வளோ வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பாயிண்ட் ரெஜிஸ்டர் மூலமாக நம்ம போய் பார்த்துக்கலாம். இது இந்த தேதி டு இந்த தேதி கொடுத்துட்டு எல்லா இன்வாய்ஸ் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். இல்லை அந்த இன்வாய் அதில் ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் ஈஸி சாஃப்ட்வேர் மட்டும் பார்க்குறதா இருந்தால் மட்டும் இதில் பார்த்துக்கலாம். இதில் போய்ட்டு வியூ அடித்தோம்னா உங்களுக்கு அந்த டோட்டலு கேஷ் சேல்ஸ் வராது, ஒன்லி கஸ்டமர் பேர் கொடுத்து பில் இன்வாய்ஸ் ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு தான் பாயிண்ட் கால்குலேட் ஆகும். இதே கேஷ் பில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கால்குலேட் ஆகாது. பாயிண்ட் கஸ்டமர் நேம் கொடுத்தா மட்டும்தான் பாயிண்ட் கால்குலேட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் பாயிண்ட் ரிஜிஸ்டர். ஓகே அடுத்தது என்ன பண்ணுறோம், ரிவ்யூ. இந்த ரிவ்யூ ஆப்ஷன் எதுக்குன்னா இப்போ ஒரு என்ட்ரி போட்டுகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி பார் கோட் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கிராஸ் செக் பண்ணுவோம் இல்லையா, லாஸ்ட்டாக ஒரு 50 ஐட்டம் போட்டு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ எண்டு பண்ணிடுறோம். எண்டு பண்ணி கடைசி ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். இப்போ ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூனா குவான்டிட்டி, ஃபஸ்ட்டு குவான்டிட்டியில் வந்து கண்ட்ரோல் நின்றுக்கும். இப்போ நம்ம ஒரு சிலர் வந்து ஐட்டம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பில் போட்டு முடிச்சுட்டு படிப்பாங்க தெரியுங்களா, டிவிஎஸ் 500 மில்லியில் 1, எக்ஸோ 15 ரூபா எம்ஆர்பியில் 1, சர்ஃபெக்சல் வந்து 2 ரூபாயில் 1, ரின் 1 கிலோ 1, இந்த மாதிரி இன்னொரு டைம் குவான்டிட்டி வெரிஃபை பண்ணுறதுக்காக அதுக்கு தான் ரிவ்யூ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ கண்ட்ரோல் எங்கே இருந்தாலும் ரிவ்யூ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டியில் போய் நின்றுக்கோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொருள் பெயர் படித்த உடனே குவான்டிட்டி பார்ப்போம். அப்படியே ஃபஸ்ட் ரோவில் போய் நின்றுக்கோம். என்ட்ரு அடித்தாலுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைனுக்கு வராது, குவான்டிட்டிலேயே அடுத்தடுத்த லைனுக்கு இறங்கிட்டு வருவோம். ஏன்னா நம்ம குவான்டிட்டி தான் நம்ம செக் பண்ணுறோம், பொருளும் குவான்டிட்டியும் செக் பண்ணிட்டு வருவோம். கடைசியாக நம்ம போட்டதும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது கடைசியாக இன்வைஸ் பண்ணுறதுக்கு ரிவ்யூ ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ எண்டு எண்டு அடித்து 1200 ரூபா தராங்க இன்வைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார் கோட் பிரிண்ட் எடுக்கிறது. ஓனாக ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸில் போய்ட்டு பார் கோட் பிரிண்ட்டு, இதில் கோட் நம்பர் தெரிஞ்சாலும் நம்ம கோட் நம்பர் போட்டுக்கலாம். இல்லை கோட் நம்பர் தெரியாது, பேர் தான் தெரியும். இப்போ வந்து ஏலக்காய் வந்து இன்றைக்கி ஒரு 10 கிராமில் வந்து 100 பேக்கெட் பண்ணிக்கிறோம். அப்போ ஏலக்காய் 10 கிராமில் எலாய்ச்சின்னு அடித்தோம்னா 50 கிராமில் கொடுத்துட்டு ஒரு 20 ஸ்டிக்கர் வேணும்னா 20 ஸ்டிக்கர் கொடுத்தோம்னா 20 ஸ்டிக்கர் வேணும். இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி இதை ஸ்கேன் பண்ணிக்கிறோம். ஓகே இப்போ வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் பார்த்துட்டோம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்வைஸ் பண்ண இந்த இடத்துலேயே ஸ்டாக் காமிக்கும். ஸ்டாக் ஆன் ஹேண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மஞ்சள் ஸ்டாக் இருக்குதா அப்படின்னு பார்க்கணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் 100 போட்டிருந்தோம், பர்ச்சேஸ் 100 போட்டிருந்தோம், 200 இருந்துச்சு, 4 விற்று போச்சு, இன்னும் 196 நம்ம ஸ்டாக் ஆன் ஹேண்டில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்வைஸை அடிக்கும்போதே நமக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ அந்த 6 பீஸும் பில் போடுறேன். இப்போ 190 இருக்கணும் நம்மகிட்ட ஸ்டாக்கு. அப்போ அடித்தோம்னா உங்களுக்கு 190 காட்டுது. அப்போ ஸ்டாக் வந்து இன்வைஸ் பண்ண ஸ்டாக் ரெடியூஸ் ஆகிடும், பர்ச்சேஸ் போட ஸ்டாக் ரைஸ் ஆகிடும்.
சரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கறது? ஓகே அப்புறம் இன்வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இப்படி இன்வாய்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ சப்போஸ் இந்த ஸ்க்ரீன் வந்து கிளியர் பண்ணணும்னா இந்த மாதிரி என்ட்ரி போட்டிருந்தா இந்த ஸ்க்ரீனை நீங்கள் எஸ்கேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியாது, ஸ்க்ரீன் போகாது. தெரியாமல் கூட என்ட்ரி இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் கிளியர் ஆகக்கூடாது, அதனால் இதை கேன்சல் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் விட்டு வெளியே வரும். ஏன்னா ஒரு 50 ஐட்டம் போட்டு வச்சுருப்போம், தெரியாமல் கூட எஸ்கேப் கீயில் போய் கைப்பற்றுதுன்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஸ்க்ரீன் போகக்கூடாது. அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் அது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட், டோட்டலாக இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட்டு. இதில் டேட்டு 1ஆம் தேதியிலேருந்து வேணால் பார்த்துக்கலாம், எப்போ 1 மந்த்து 1 டேட்டு எப்படி வேணாலும் டேட் வைஸ் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஃப்ரம் 2 டேட் கொடுத்துட்டு இதில் ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் அடிச்சுன்னா ப்ராடக்ட் வைஸ் வந்துடும், எந்தெந்த பொருளில் எவ்வளோ ப்ரிண்ட் கொடுத்தனா டைரெக்டாக ப்ரிண்ட் ஆகிடும். செக்ஷன் வைஸு, ஆப்ரேட்டர் வைஸு, டேக்ஸ் கோட் வைஸு, பில் நம்பர் வைஸ் அடிச்சுன்னா உங்களுக்கு பில் நம்பர் வைஸ் வந்துடும், இன்றைக்கி எத்தனை பில் ஆச்சு, ஸ்டார்டிங் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு எதுலேருந்து முடிஞ்சது ஒவ்வொரு பில் நம்பருடைய வேல்யூவோட உங்களுக்கு வந்துடும். இது சேல்ஸ் ரிப்போர்ட்டு. அடுத்தது சேல்ஸ் ரிஜிஸ்டர். இப்போ டோட்டலாக இன்றைக்கி டேட்டில் 1ஆம் தேதி to 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கஸ்டமர் வைஸோட கஸ்டமர் பேரோட எந்தெந்த கஸ்டமர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீஆர்டர் ரிப்போர்ட்டு. நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது மினிமம் ஸ்டாக் லெவல் செட் பண்ணியிருப்போம்ல, இங்கே ஒரு 50 பீஸ்ன்னு செட் பண்ணிட்டோம்னா பில் அடிக்கும்போது 50 விட்டு குறையும் போது இன்டிமேஷன் சொல்லுதுல்ல, நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் லெவலை விட்டு குறையுது, நம்ம எது எதுலாம் ரீஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்டர் போடணும் இல்லையா, ஸ்டாக் குறைஞ்சது எது எது பார்க்கணும் அது ஆர்டர் போடுறதுக்கு ரீஆர்டர் ரிப்போர்ட்டில் போய் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ கிரெடிட் பில் பண்ணுறோம்ல, கிரெடிட் பில் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் யார் யார் இதெல்லாம் இருக்குது, 2 பில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. யார் இது? கீர்த்திங்கிறவங்களது இருக்குது. இது வந்து பில் நம்பர் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம், கஸ்டமர் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். இது 1ஆம் தேதியிலேருந்து பார்த்துக்கலாம், இன்றைக்கி டேட்லேருந்து வேணாலும் இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஒரு கீர்த்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ், இதுக்கு முன்னாடியே போன வருஷத்தினுடைய பேலன்ஸ் 80 ரூபா இருந்திருக்குது, 186 ரூபா இந்த இன்வாய்ஸ் நம்பர் ஒன்று, இந்த இன்வாய்ஸ் நம்பர்து ஒரு 65 ரூபா, மொத்தம் 331 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. இதுதான் அக்கௌண்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்து இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இது எப்படி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம எடுக்கிறோம், மந்த்லி எடுக்கிறோம், அந்த மாதிரி இதில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இது பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், சேல்ஸ் ரிஜிஸ்டர். சரி, இன்றைக்கி போட்ட பில்லில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, ப்ராஃபிட் ரிப்போர்ட் இது தான். டோட்டலாக இன்றைக்கி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும், இல்லை இன்றைக்கி டேட் மட்டும் பார்க்கணும்னாலும் இந்த டேட்டும் இந்த டேட்டு பில் வைஸ்க்கு வேணாலும் பில் வைஸ் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். 26-68 இன்வாய்ஸ் நம்பருக்கு எவ்வளோ 76 ரூபா நமக்கு கிடச்சிருக்குது, இது 16% கிடச்சிருக்குது. இது ருப்பீஸில், இது பர்சன்டேஜ். இது சேல்ஸ் காஸ்ட்டு, இது பர்ச்சேஸ் காஸ்ட்டு. 457 ரூபாய்க்கு வாங்கி 534 ரூபாய்க்கு விற்றுருக்குறோம், 76 ரூபா நமக்கு 0.41 நமக்கு ப்ராஃபிட் ருப்பீஸு. இதில் 1.67% 16.7% நமக்கு பர்சன்டேஜில் ப்ராஃபிட்டு, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது வந்துடும். இது வந்து ப்ராடக்ட் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம், எந்தெந்த பொருளுக்கு அதிக மார்ஜின் கிடச்சிருக்குது, எந்தெந்த பொருளுக்கு கம்மி மார்ஜின் கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் காஸ்ட் கொடுக்காதனால இந்த இடத்துல ப்ராஃபிட் காட்டல. ஓகேங்களா. கொடுத்துட்டு நம்ம பார்த்துக்கலாம், டே வைஸ் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நாள், இப்போ 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் டே வைஸ் பார்க்கணும்னா 18ஆம் தேதி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சு, 19ஆம் தேதி எவ்வளோ ப்ராஃபிட், 20ஆம் தேதி எவ்வளோ ப்ராஃபிட், இது வந்து ப்ரிண்ட் வேணால் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரிஜிஸ்டர். இப்போ தான் டோட்டலாக பார்த்தோம்ல, அது இன்வாய்ஸ்லேயே கொடுத்துருக்குறோம், எவ்வளோ பாயிண்ட் யார் யாருக்கு எவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதில் பார்த்துக்கலாம். பாயிண்ட் மீன்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பாயிண்ட்டு, இங்கே பாயிண்ட் கால்குலேட் ஆகுது இல்லைங்களா, அந்த பாயிண்ட் சிஸ்டம்.
இது பில்லிங் செட்டப்பு. கம்பெனி பேரில் பில்லு, பில்லில் வந்து பிரிண்ட் வேணுமா, எஸ் கொடுத்தா பிரிண்ட் ஆகும், நோ கொடுத்தா வராது. கம்பெனி அட்ரஸ்ஸு, எம்ஆர்பி பிரிண்ட் வேணும்னா எஸ் கொடுத்தா கம்பெனி பில்லில் பிரிண்ட் வரும். சேவிங்ஸ் பிரிண்ட் வேணுமா வேண்டாமாங்கிறது. இது வந்து பில்லிங் மெசேஜ், கீழே பில்லுக்கும் கீழே மெசேஜ் வருது இல்லை, ஹாப்பி நியூ இயரு, மூணு போடலாம். ஆ மூணு போடலாம். இது பில் பிரிண்டிங் ஃபார்மேட், 30 column, 40 column, 50 column, 60 column, 80 column, இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுடைய பேக் கலர் மாற்றுறது. இப்போ இப்போ இன்வாய்ஸ் என்ட்ரி ஸ்க்ரீன் வருது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரீன் ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதை கலர் மாற்றணும்னா பில்லிங் செட்டப்பில் போயிட்டு பேக் கலர் இப்போ எல்லோ கொடுக்குறேன், க்ரீன் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இதை விட்டு வெளியே வந்துட்டு இப்போ பண்ணு க்ரீன் கலராக மாறிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் கலரு, ஃபான்ட் கலரு, செலெக்ஷன் கலரு, ரிட்டன் கலரு, ரிட்டன் கலர் ரெட்டில் வந்தது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இங்கே அசைன் பண்ணுறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டேட்டஸ், இன்றைக்கி டேட்டில் கேஷ் பில் எவ்வளோ ஆகிருக்குது, கிரெடிட் பில் எவ்வளோ ஆகிருக்குது, கிரெடிட் கார்டு எவ்வளோ ஆகிருக்குது, அந்த டீட்டெயில்ஸு. ரெண்டு பில் கிரெடிட் பில் போட்டோம் பார்த்தீங்களா, 181, 161 இதெல்லாம் போட்டோம்னா அது வந்து நமக்கு வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் இயர்லி பர்பஸ்க்காக, அந்த பர்பஸ்க்கு இயர் ரெண்டு. இப்போ இன்வாய்ஸ் கிளீனப்பு, இப்போ திடீர்னு ஏதாவது டோட்டல் பில்லை நாங்கள் க்ளீன் பண்ணோம், போட்ட பில்லெல்லாம் க்ளீன் பண்ணோம், இதில் போயிட்டு இதில் 21 தேதி கொடுத்தனா நேற்று வரைக்கும் இருக்கிற இன்வாய்ஸ் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ 22 கொடுத்து இங்கே க்ளீன் பண்ணோம்னா இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது கிளியர் ஆகிடும். அதுக்கு நான் ஆப்ஷன் சாஃப்ட்வேர் விட்டு வெளியே வரதுக்கு குவைட்டு. ப்ராடக்ட் செட்டப்பு, இதில் நியூவாக ஆட் பண்ணுறதுக்கு ஆடு, மாடிஃபை பண்ணுறதுக்கு மாடிஃபை, டெலீட்டு, ஒரு பொருள் தேவையில்ல இதை டெலீட் பண்ணணும்னா டெலீட்டு, க்ளோஸ்ங்கிறது இந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இங்கேருந்து ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம் டைரெக்டாக. ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணோன்னா இங்கேருந்து நம்ம டைரெக்டாக ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், கோட் நம்பரை வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை பார் கோடை வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு பொருளை சர்ச் பண்ணி எடுக்கணும்னா பார் கோடை வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கு மாடிஃபை, இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நமக்கு வர்ற ரேட்டு, ஹோல்சேல் ப்ரைஸு, ரீட்டெயில் ப்ரைஸு, எம்ஆர்பி, யூனிட் வந்து பீஸா, கிலோவா, லிட்டரா, சரமா, பாக்ஸா அப்படிங்கிறது, தின்னா அப்படிங்கிறதெல்லாம் வரும். இதில் பார்கோடு, ஒரே பார்கோடுக்கு 2-3 ரேட் இருந்தால், எம்ஆர்பி மட்டும் சிங்கிள் பார்கோடு வித் மல்டிபிள் ரேட்டாக இருந்தால் 18 ரூபா எம்ஆர்பியில் விற்கிறவள 13 ரூபா, 20 ரூபா எம்ஆர்பி வந்து 15 ரூபா, இந்த மாதிரி 4 ரேட்டு வரைக்கும், 4 MRP வரைக்கும் ஒரே பார்கோடுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரே ப்ராடக்ட்டுக்கு 4 ஃப்ளேவர் இருந்ததுனாலும், ஒரே எம்ஆர்பிக்கு 4 ஃப்ளேவர் இருந்தாலும் இந்த பார்கோடில் அடுத்தடுத்த ஃப்ளேவரை வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தமிழில், இந்த இடத்துல தான் நம்ம தமிழில் டைப் பண்ணி வைக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பாமணிங்கிற ஃபான்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பாமணியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இந்த இடத்துல டைப் பண்ணி வச்சுட்டு மாடிஃபை பண்ணிடலாம்.